தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 117 மையங்களிலும் தடுப்பூசி காலியானதால் தடுப்பூசி இருப்பில் இல்லை என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், எப்போ மீண்டும் தடுப்பூசி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே இப்ப முதல் டோஸ் போட்டவர்களுடைய நிலை என்ன? இரண்டாவது டோஸ் ஒருவேளை இன்னைக்கு இருந்ததுன்னா? அதாவது காயத்ரி, தஞ்சை மாவட்டத்தில் இந்த கொரோனா தடுப்பூசி என்பது இதுவரை சுமார் 2 லட்சம் பேருக்கு மேல் போடப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வந்து கோவாக்சின் தடுப்பூசி தட்டுப்பாடுகள் இல்லை என இருந்த நிலையில் கோவிஷீல்டு மட்டுமே பல்வேறு முகாம்களில் வந்து போடப்பட்டது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் வந்து அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 117 மையங்களில் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருது. ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 மேற்பட்டவர்கள் வந்து தடுப்பூசி போடப்பட்ட வந்த நிலையில் இன்று காலை அனைத்து மையங்களிலும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லை எனவும், எனவே நாளை வரக்கூடும் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு அந்தந்த மையங்கள் பூட்டப்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை முதல் தடுப்பூசி போடுவதற்காக ஆர்வமாக வந்த பொதுமக்கள் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், பல்வேறு மையங்களுக்கு நாங்கள் சென்று அங்கு தடுப்பூசி இல்லை என அலைகழிக்கப்படுவதாகவும், எனவே போதிய அளவில் கையிருப்பு வைத்துக் கொண்டு எந்தெந்த மையங்களில் எவ்வளவு தடுப்பூசி உள்ளது, எங்கு மக்கள் வர வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவினை வந்து அறிவிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே கோவாக்சின் இரண்டாவது தவணை செலுத்துவதற்காக கடந்த சில தினங்க 10 நாட்களுக்கு மேலாக வந்து பொதுமக்கள் வந்து தடுப்பூசி இல்லாமல் சென்ற நிலையில் தற்போது கோவாக்சின் மட்டும் இரண்டாவது தடுப்பூசி வந்து சில மையங்களில் போடப்பட்டு வருகிறது. மேலும் தங்களுடைய புகார்கள் தடுப்பூசி இறப்பு நிலை கேட்பதற்காக தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் வந்து தொடர்பு கொண்டால் உரிய பதில் இல்லை எனவும், இதனால் தாங்கள் தடுப்பூசியிற்கு அலைக்கழிக்கப்படுவதாகவும் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டி வைக்கின்றனர். காயத்ரி, நன்றி. குருநாதன் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. மதுரையில் வீடுகளுக்கே நேரில் சென்று மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ மதுரை மாநகராட்சி சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, சென்னை மாவட்டத்தைப் போல மதுரை மாவட்ட மாநகராட்சியில் இந்த காய்கறி பழங்களைப் போல வண்டியில் மொத்தமாக மளிகைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு விநியோகம் செய்வதில்லை. மக்களின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகம் செய்யும் பணிகள் தான் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் மொத்தமாக 60 பெரிய மளிகை கடைகளுக்கு அனுமதியானது மாநகராட்சி தரப்பில் வழங்கப்பட்டு மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக கொண்டு அந்த மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யுமான பணிகளான துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை முதல் அந்த பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து ஃபோன், மொபைல் ஆப், அப்புறம் வாட்ஸ்அப் இந்த வகைகளில் அவர்களுடைய பொருட்களை முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு செய்து அதிகபட்சம் 36 மணி நேரத்திற்குள் அந்த மளிகைப் பொருட்களானது அவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எந்த மாதிரி நடைமுறையில் மக்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்கின்றார் என்ற கூடுதல் தகவல்களை கடையினுடைய உரிமையாளரும் கேட்கலாம். சார், சொல்லுங்கள், நம்ம என்னென்ன, எப்படி அவங்க மக்கள் உங்கள்கிட்ட பொருளை ஆர்டர் பண்ணணும், எப்படிலாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக ஆர்டரு பண்ணுறது வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு 4 நம்பர் நாங்கள் பேப்பரில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணி வர்றதில் ஆக்சுவலாக மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு 36 hours மினிமம் டெலிவரிக்கு டைமிங் கேட்குறோம். அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பில்லிங் பண்ணி, இந்த இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ப்ராடக்டை பேக்கிங் பண்ணி 2-வீலர்லேயும் சப்ளை பண்ணுறோம். இது போக எங்கள்கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஆட்டோ வேன் எல்லாம் இருக்குது, அதுலேயும் சப்ளை பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக சப்ளை பண்ணி 36 hours. இதில் பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுக்கு இது டெலிவரிக்குன்னு சொல்லி ஒரு மினிமம் சார்ஜ் போடுவோமே ஒழிய ரேட் வைஸ் வந்து கிலோவுக்கு ஈவன் 1 ரூபி கூட நாங்கள் கூட்டலை. அது வந்து ஃபேக்ட், நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். குவாலிட்டி கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும். அது ஒன்று. இதில் வந்து எங்களுக்கு பெரிய லாபகரம் ஒன்றும் இல்லை. லாபகரம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு விளம்பரம், இந்த டயத்தில் எங்களுக்கு பெரிய விளம்பரம் கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே அருணாச்சலம் அன்கோங்கிற நிறுவனம் மதுரை பூரா எல்லாருக்கும் தெரியும். இது நான் இதன் மூலம் மேலும் புறம் அடைகிறோம். நன்றி. அதாவது பொருட்களுடைய விலையை உயர்த்தாமல் அந்த டெலிவரி செய்வதற்கான பணத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போல உணவுகளை எப்படி ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரியான நடைமுறையானது மளிகைப் பொருட்கள் விநியோகத்திலும் மதுரை மாநகராட்சியில் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி. வெற்றி, மதுரையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை வழங்கி வைக்க. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.